மாணவர்கள் மிக விரும்பி கேட்கக்கூடியதாக இருக்கின்றது. இவன முறை தமிழ் ஃபெயில் விட்டவன் கூட மேட்ச்ல வாச சொன்னான் சொல்லுவான். தமிழ் ஃபெயில் விட்டவன் மேட்ச்ல வாய வேண்டியதில்லை. ஏண்டா எங்கே அவர்களது செயற்பாட்டின் விளைவு, செயற்பாட்டின் விளைவு எங்கே இருக்கின்றது? அந்த அவர்கள்தான் அவர்களது செயற்பாடு தான் காரணம். இரண்டாவர்கள் தான் அந்த ஆசிரியரை நியமிக்க, ஆசிரியர்கள் அவர் ஆசிரியர்கள் தான் சொல்லுவோம். அவர் மாணவனாக இருந்தால் பெண்களுக்கு அவர் ஒரு என்ன மாணவர்கள் சொல்றாரு, ஆசிரியரை விட அவர் ஆசிரியர் சிறந்த ஆசிரியர். அதன் விளைவு தான் அந்த மாணவர்கள் இப்பொழுது மேட்சம் விரும்புகிறார், விரும்பி கேட்கிறார்கள். அதனால தான் அந்த மேட்சில சாதனைகள் நடக்கக்கூடியதாக இருக்கும். அதே போல தான் இப்போ ஆர்மி லெவல் போடம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதே போல 5 வீதம் 10 வீதமாகத்தான் இருக்கின்றது. அது மேலும் விருத்தி செய்யப்பட வேண்டும். ஆங்கிலம் கம்பல்சரி ஆகிறாங்க. இப்போ யூனிவர்சிட்டி என்ட்ரன்ஸ் ஆங்கிலம் இல்லாமல் ஒன்றும் செய்ய முடியாது. மேட்ச் கட்டாயம் சொன்னாங்க, இது இல்லை கட்டாயம் சிஎல்எல்பி இங்கிலீஷ்ல இருக்கும். இங்கிலீஷ் கம்பல்சரி பத்திரிகையும் அதுதான் கொடுக்குறாங்க. இந்த வருஷத்துல இருந்து ஆங்கிலம் கம்பல்சரி சப்ஜெக்ட்ஸ் ஃபார் ஹையர் எஜுகேஷன். ஆகவே இந்த இங்கிலீஷ் கல்வியை, ஆங்கில கல்வியை ஏதோ ஒரு முறையில் என்றாலும் இந்த பிள்ளைகளை சி லெவலுக்கு கொண்டு வந்து விடவும். இந்த கடைசி அந்த யூனிவர்சிட்டி போற ஹோப் பண்ணி இருக்கிற பிள்ளைகள், ஹோப் பண்ணி இருக்கிற பிள்ளைகளை இனங்கண்டு அவர்கள் அதை செய்யறது பல சுலபம் நினைக்கின்றன. ஏனென்றால் அந்த ஹோப் பண்ணி இருக்கின்ற பிள்ளைகளுக்கு அவள் விரும்பி கொண்டிருக்கின்றார்கள். அது கிடைக்காவிட்டால் அதை ஊற்ற நேரம் அவர்கள் கிராஸ் பண்றது கூடும். நாங்கள் எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு அதை செய்யாமல் அந்த ஹோப் பண்ணி இருக்கிற பிள்ளைகளுக்கு நாங்கள் அந்த இதையை கொடுக்குமா போல அதை கொடுத்தால் அது இதாக தான், இங்கிலீஷாக தான் அந்த பிள்ளை யூனிவர்சிட்டி என்ட்ரன்ஸ் இல்லையென்று அப்படி ஒரு நிலை ஏற்படக்கூடாது. எனவே அதை தவிர்க்கலாம், இந்த வகையிலே தவிர்க்கலாம் என்றும் அதற்கு நல்ல ஒருத்தருக்கு நீங்கள் செய்வீர்கள். சிம்பிள் விஷயம். அதோட இந்த கர்ணா நலன் குருசங்கம் பாரிய ஒரு இதை செய்திருக்கின்றார்கள். அவர்கள் புலம்பெயர்ந்த தமிழர்களாக இல்லை ஊரை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் அவர்கள் அவர்கள்தான் எங்களது கல்வியிலையும் அரசியல் எல்லாத்திலையும் அவர்கள் ஆர்வம் காட்டிக்கொண்டு எங்களை வழி நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் அந்த நான் சொல்ல வந்ததாக தான் அங்கே இருந்து இடம்பெயர்ந்து வந்து தொழில் வாய்ப்புகள் எதிர்மறையற்ற நிலையில் இங்கே வந்த மக்களுக்கு, மக்கள் எந்தவித தொழில் வாய்ப்பும் இல்லாமல் ஒரு வீட்டிலே 10 குடும்பம் இருந்ததும் நான் கண்டிருக்கின்றேன். எங்கள் பகுதி மக்கள் 6 குடும்பம் 8 குடும்பம் அப்படி மொத்தத்தில் கூட இருந்திருக்கின்றார்கள். அடுத்த நேரம் இவைக்கே சாப்பாடு வழி இல்லை. அப்படி இருந்தால் அவர்கள் 10 குடும்பத்தை அங்கே உபசரிச்சு கொண்டிருக்கின்றார். அந்த டைமில் இந்த நலன்புரி சங்கம் அதில் உள்விழுந்து அவர்களுக்குரிய உணவுக்குரிய தொகைகள், உணவு அதற்குரிய உபகரணங்கள் இதுகள் எல்லாத்தையும் அன்பளிப்பு செய்திருக்கிறார்கள். அது இந்த தருணம் அமைச்சு செய்த ஒரு உதவியாக தான் இருக்கும். அதை நாங்கள் வெளியில் சொல்வதும் அவ்வளோ அல்லது செய்து சொன்னால் அது அந்த தன்மை போயிடும். அந்த தன்மை கட்டாயம் அது செய்திருக்கின்றார். அந்த தருணம் மறைஞ்சு அந்த உதவியை கோத்திரம் அமைஞ்சு பண்ண கூட பாத்திரம் அமைஞ்சு பண்ண மாதிரி அந்த தருணம் மறைந்து அந்த உதவியை அவர்களுக்கு அது தொகை வேறுபட்டது. ஆனால் அந்த செய்த அந்த மனப்பாங்கு அங்கே பாராட்டப்பட வேணும். அந்த மக்கள் அதாவது 6000 தமிழ் மக்கள் அங்கே இடம்பெயர்ந்து வந்து அவ்வளோ பேரை சலாயபுரம் பகுதியாக இருக்கலாம், எங்களோட மாதர் பகுதியாக இருக்கலாம், மங்காரப்பேட்டு பகுதியாக எல்லா பகுதி இடத்துல இருந்தும் அந்த மக்களை தெரிவு செய்து நல்ல முறையில் தெரிவு செய்து சில விஷயம் தான் அங்கே முக்கியம். நிறைய குறை சொல்லாதவர்கள் தெரிவு செய்து அந்த வந்து குடிய வந்த மக்களுக்கு அந்த நேரத்தில் ஒரு நிறுவனம் மாதிரி இந்த பல்வேறு அரசு சார்பற்ற நிறுவனங்களோடு ஈக்குவலாக அவர்கள் சலைக்காதவர்களாக நின்று செய்ததால் அந்த மக்கள் இன்றைக்கு அந்த போய் மூடக்கூடியவர்னா பிறகு அந்த கருத்துக்களை அங்கே சொல்லுகிறார். இந்த மாதிரி இந்த நாங்களும் சொல்லியிருக்கணும். இந்த எங்களை கிராமத்துக்கு வந்து உங்களோட அங்காள திரும்ப போனவர்கள் கட்டாயம் ஒரு கல்வியிலையும் ஒரு இதுலேயும் நல்ல சிறந்த ஒரு வீரர்களாக தான் நாங்கள் அதை செல்வாங்க. அதன்படி தான் நாங்கள் அவர்களை உபசரித்து அவர்களை இங்கே வந்தவர்களை நல்ல முறை
அவர்களுடைய பண உதவியும் அவர்களது சரீர உதவியும் மன உதவி மன மனப்பாங்கு அந்த அதுகள்லாம் நாங்கள் கைவிடுக்கிறது. அவர்கள் அவர்களை தொடர்ந்து இங்கே எங்கள் இருக்கப்பட்ட ஆசிரியர்கள் அரசு உத்தியோகத்தர் இரண்டாம் ஆசிரியர்கள் எல்லோரும் அவர்களுக்கு நல்ல வழிகாட்டலை செய்து அவர்களை நல்ல முறையிலே அங்கே நாங்கள் அனுப்பி வைத்திருக்கின்றோம். அவர்களுக்கு நல்ல கல்வி ஊட்டல் இங்கே நடந்திருக்கின்றோம். கல்வி ஊட்டல் அவர்களுக்கு என்று சிறந்த கல்வி ஊட்டல் இங்கே நாங்கள் செய்திருக்கிறோம். அதற்கு பின்னணி என்று உழைத்தவர்கள் நீங்கள் தான். அந்த கல்வி வளர்ச்சி சங்க நிதி தான் அங்கே கூடுதலான பங்களிப்பை அங்கே செய்து அதுக்கு உரிய நல்ல பலமான ஆசிரியர் பலமான ஆட்கள் அங்கே ஒத்துழைக்கும் பலமான நம்ம எல்லாரும் ஒத்துழைக்கா போதான் இந்த பலமான அந்த மேட்ச் ஆசிரியரை நாங்கள் இப்போ மறைக்க முடியாத அவர் பின்னர் பிற்காலத்தில் நல்ல ஒரு வேலை வாய்ப்போட இருக்க வேணும். இருந்து அவர் தொடர்ந்து இங்கே சேவையாற்றக்கூடியவராகவும் இருக்கும். இங்கே படித்த மாணவன் ஒரு தலையமானும் அதே போல ஆங்கிலத்துக்கு ஒரு நாள் பார்த்தாருன்னா எங்களுக்கு மிக மிக சிறந்த உதவியாக இருக்கும். அந்த வகையில் அவர்கள் இது செய்திருந்தார்கள். மற்றது இந்த கிரவுண்ட்ஸ் இந்த அது நாங்கள் நினைச்சு பாக்கியலாவது அந்த பாடசாலைக்கு மைதானம் இல்லையற்றக்கூடிய நீங்கள் பெருமளவு நாங்கள் சொல்ல அடங்கா அதை நீங்கள் செய்திருந்ததுக்கு உங்களுக்கு மனமார்ந்த நன்றிகள். ஏனென்றால் அவர்கள் தொடர்ந்து இந்த மாணவர்கள் ஐலண்ட் பைடகு போகிறதுக்கு சரியாக உடைச்சல் பண்ணுவாங்க. மைதானம் இல்லாமல் வெவ்வேறு இடங்கள் எல்லாம் போய் விளையாடுற பயிற்சி எடுக்கும் பொழுது அவர்கள் இந்த நேரத்தில் அந்த நேரத்தில் இப்ப நேரம் இல்லை அது அப்படியெல்லாம் சொல்ல இவர்கள் அந்தந்த நேரத்துக்கு தங்களை கோச்சர் மாதிரி எல்லாரையும் அட்ஜஸ்ட் பண்ணி போகணும் ஒரு சூழ்நிலை இருக்கு. அதாவது இந்த மைதானத்தை நாங்கள் புனரமைத்து கொடுத்தோம்னால் அவர்கள் தங்களை இஷ்டத்துக்கு தங்களை இஷ்டம் தங்களுடைய நேரத்துக்கு அவர்கள் பயிற்சி பெறக்கூடியதாக இருக்கும். இரண்டாம் ஆண்டு தொடரப்பட்ட சங்கம் படிப்படியாக கல்வியோட தொடர்ந்த சங்கம் இன்றைக்கு சமூக சேவைகளையும் ஈடுபட்டு கொண்டு வருகின்றது. அந்த வகையில் இந்த சமூக சேவைக்காக பல பொதுமக்களுக்கு தங்களுடைய நன்மைகளை அடையக்கூடியதாக இருக்கின்றது. அந்த வகையில் தொடர்ந்து இந்த சேவைகளை செய்ய வேண்டும். மாதல் கல்வியாட்டு சேவையோடு இணைந்து மாதல் நல்லன் நலம்பெற்ற சங்கம் மாதகள் சுகம் சங்கம் மாதகள் பிரார்த்தனை சங்கம் போன்ற சங்கங்கள் ஒரு தலைமைத்துவத்துக்குள்ள ஒன்றாக செயற்பட்டு வருகின்றன. அந்த வகையில் நமது பாடசாலை பொறுத்தளவில் எங்கள் பாடசாலைக்கு நிலக்குழுவுக்கு 71 லட்சம் ரூபாய்க்கு மேற்பட்ட நிதியை தந்து 4 சங்கங்களும் அனுமதிக்காக நாங்கள் நன்றியை தெரிவிக்கின்றோம். தொடர்ந்து இந்த பாடசாலை கல்வி விருத்தி ஆங்கில கல்வி அபிவிருத்தி என்பவற்றுக்கு செய்து வருகிறது. அது அதிலும் நல்ல சுருபத்தை காரணமாக நாங்கள் கண்டுபிடிக்கிறோம். தொடர்ந்து நமது கடந்த பாட விருத்தியில் தொடர்ந்து 60க்கும் மேற்பட்ட மாணவர்கள் சித்தி அனுபவம் பெறுகிறார்கள். தொடர்ந்து இந்த சித்தி வேற்று நாங்கள் அதிகரிக்கிறதுக்கு எங்களால் ஆன முயற்சியை நாங்கள் மேற்கொண்டு வருகின்றோம். ஆங்கிலத்திலும் நாங்கள் அதன் முயற்சியை செய்து கொண்டிருக்கின்றோம். அது குறைந்தபட்சமாகத்தான் இருக்கின்றது. அதுக்கு கூடுதலான நற்பணிப்போடு நாங்கள் செய்ய இருக்கின்றோம். ஆகவே இந்த நலம்பிடித்தங்கங்கள் தொடர்ந்தும் எங்களுக்கு கல்வியிலும் சமூக சேவையிலும் நீங்கள் செய்ய வேண்டும். அதன் மூலமாக மாதவி கிராமத்துக்கு நன்மைகள் கிடைக்க வேண்டும். அதாவது இந்த மாதவி அமைப்புகள் இயங்குவதற்காக அரசாங்கத்தினுடைய உதவியை பெறுவதற்கு நிலங்கள் வாங்கி குழந்தை செய்திருந்தால் பொது அமைப்புகளை பொது நிறுவனங்களை மாதவி பிரியத்தில் கொண்டு நிறுத்தக்கூடிய இருக்கும். அந்த வகையில் மாதவி பிரதான வீதியொட்டிய